இந்த நன்னாளிலே உங்களோட கர்த்தருடைய வார்த்தை நான் பகிர்ந்து கொள்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு முறை என்னை ஒரு குடும்பம் விருந்துக்கு அழைத்தார்கள். அந்த வீட்டுக்கு சென்று நான் சாப்பிட்ட பிறகு அந்த வீட்டில் இருக்கிற அம்மா என்னிடத்தில் கேட்டாங்க, ஐயா காஃபி டீ எதா குடிப்பீங்களா? நான் சொன்னேன், அம்மா நான் காஃபி குடிக்கிறேன், அதில் சர்க்கரை போடாதீங்க, சர்க்கரை இல்லாமல் நான் குடிப்பேன். அப்போ கேட்டாங்க, ஏன் நீங்கள் சர்க்கரை அவாய்ட் பண்ணுறீங்க? நான் சொன்னேன், அம்மா எங்கள் அப்பாவுக்கு டயபெட்டிஸ் உண்டு, நீரிழிவு வியாதி, அதனாலே நான் கொஞ்சம் இந்த இனிப்பு வகைகளெல்லாம் நான் அதை தவிர்க்கிறேன், எனக்கு அந்த வியாதி வந்துடக்கூடாது பாருங்க அதனால் அப்படின்னு சொன்னேன். அந்த இல்லத்திலே அந்த விருந்திலே கலந்து கொண்ட மற்றொரு நபர் நான் சொன்னதை கேட்ட உடனே என்ன சொன்னார், எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் கடவுளுடைய பிள்ளை, ஐ ரெபியூக் தி சிக்னஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவேசமான இடத்துல பேசினார், நீங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாது. அந்நேரத்தில் அவரிடத்துல நான் எதுவும் வாக்குவாதம் செய்யலை, அதை குறித்தும் பேசலை. ஆனால் பிரியமானவர்களே, அந்த மனுஷன் அன்று சொன்னது போல தான் இன்றைக்கும் அநேகர் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வியாதி வரக்கூடாது, ஆண்டவர் நேசிக்கிற மக்களுக்கு வியாதி வருத்தம் சுகவீனம் ஒன்றும் வராது, அது கர்த்தருடைய சித்தம் இல்லை. இப்படி அநேக ஊழியக்காரரும் பேசுகிறார்கள். ஆனால் இது வேதத்துக்கு முரண்பட்ட கருத்து, இயற்கைக்கு முரண்பட்ட கருத்து என்றுதான் நான் சொல்லுவேன். இந்த கொரோனா காலத்திலே எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு இந்த வியாதி வந்தது இல்லையா? வியாதி வந்து எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சென்றார்கள். இதெல்லாம் மறந்துட முடியுமா? இந்த காலத்திலே இப்படிப்பட்ட உபதேசம் இந்த கொரோனா காலத்திலே சற்று குறைந்து காணப்படுகிறது. ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட வியாதி வந்ததின் காரணத்தினாலே இவர்களுடைய போதனை குறைந்திருக்கிறதோ என்னவோ தெரியல. ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராலே நேசிக்கப்பட்ட மக்களுக்கும் வியாதி இருந்தது தாங்க. ஒரு முறை ஆண்டவராலே மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு நபரை குறித்து அந்த நபருடைய சகோதரிகள் ஆண்டவரிடத்தில் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான். அந்த நபர் யார்? ஆண்டவர் அதிகமாய் நேசித்த லாசரு. ஆண்டவராலே நேசிக்கப்பட்டவன், அவனுக்கு வியாதி இல்லையா? வியாதி இருந்தது. இன்னும் வேதத்திலே பல உதாரணங்களை நான் சொல்ல முடியும். எலியாவை குறித்து அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதும் பொழுது சொல்லுகிறார், அவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன், சாதாரண மனுஷன் இல்லைப்பா, அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆண்டவராலே தேவனாலே அவர் உபயோகப்படுத்தப்பட்ட பெரிய தீர்க்கதரிசி, அவரே பாடுள்ள மனுஷன். நம்மை போல பல பாடுகளை அனுபவித்தார், பல சோர்வுகள் வந்திருக்கணும் இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் பர்னபா இருவரும் ஒரு இடத்துல சொல்லுகிறார்கள், நாங்கள் உங்களை போல பாடுள்ள மனுஷர். பெரிய அப்போஸ்தலர்கள், அவர்களுக்கும் பாடுகள் இருந்தது, வருத்தம் இருந்தது, வியாதி இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே நாம் இந்த உண்மையை பார்க்கிறோம். அவருடைய நிருபத்திலே அவர் எழுதும் பொழுது இதை அவர் குறிப்பிடுகிறார். நான் அதை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் குருந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் 12:8-9 வசனங்களிலே அவர் சொல்லுகிற உண்மையை நாம் சற்று வாசிக்க கேட்போம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு
நான் மூன்று தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். எது நீங்க வேண்டும் என்று பவுலடிகளார் கர்த்தரை வேண்டிக் கொண்டாராம்? அவர் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. தன்னுடைய சரீர பலவீனத்தை குறித்து அங்கு பேசுகிறார். இது நீங்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் மும்முறை நான் மன்றாடினேன். ஆண்டவர் அவருக்கு என்ன சொன்னாராம்? இப்போ பவுலே, என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும், அது போதும், இது உன்னை விட்டு நீங்காது. இல்லையா பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே நாம் இதை அனுபவிக்கலாம். நான் கர்த்தருடைய பிள்ளைதானே, எனக்கு இப்படிப்பட்ட வியாதி அவசியமா வேண்டுமா? நான் கர்த்தராலே நேசிக்கப்படுகிறவன் தானே, எனக்கு ஏன் இந்த சரீர சுகவீனம்? நினைக்கலாம். ஆண்டவர் இதிலிருந்து என்னை விடுவிக்க முடியாதா? விடுவிக்க முடியும். உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு வாழ்ந்த பொழுது எத்தனையோ வியாதியஸ்தரை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் அவருடைய வியாதியிலிருந்து அவர்களுக்கு சுகத்தை தந்தார். இந்நாளிலும் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். இருப்பினும் அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொருவருக்கும் அவர் காரியங்களை செயல்படுத்துகிறார். சித்தத்தின்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படுகிறார். சிலருக்கு அவருடைய வியாதியிலிருந்து விடுதலை தருகிறார். சிலருக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? வியாதி இருக்கட்டும், என்னுடைய கிருபை உனக்கு உண்டு, என்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று பவுலுக்கு சொன்னது போல அவர் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வியாதி வரக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வியாதி வருவது அது ஆண்டவருடைய சித்தம் இல்லை என்று சொல்லுவது அது வேதத்துக்கு முரண்பட்ட கருத்து. என்ன சொல்லுகிறார்கள்? அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று எழுதியிருக்கிறதே, உண்மைதான். அவர் நம்முடைய பாவ ரோகத்தையும் சரீர ரோகத்தையும் சுமந்தார். அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து விட்டார். அதனாலே இன்றைக்கு மனுஷன் பாவமே செய்ய மாட்டான் என்று சொல்ல முடியுமா? சரீர ரோகத்தை அவர் சுமந்தார், அதனாலே மனுஷனுக்கு வியாதியே வராது என்று சொல்ல முடியுமா? அது மாத்திரம் இல்லைங்க, ஒரு மனுஷன் மரணத்தை சந்திக்க இந்த வியாதி அவனுக்கு ஏதுவாக இருக்கிறது. இதை நாம் ஒப்புக்கொள்ளவே வேண்டும். எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வியாதி வந்து அவர்கள் மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். அதன் மூலமாக தான் மரணத்தை சந்தித்தார்கள். சில வேளைகளிலே தேவன் வியாதியை அனுமதிக்கிறார். இன்னும் தெளிவாய் சொல்ல வேண்டும் என்றால், மனுஷனே சில வேளையிலே வியாதியை அவன் தனக்கு உண்டு பண்ணி கொள்ளுகிறான். இல்லையா, ஆகாத உணவு வகைகளை சாப்பிடும் பொழுது அவனுக்கு வியாதி வருதுங்க. இதை பிசாசு கொண்டு வந்தான், தேவன் கொண்டு வந்தார்னு சொல்ல முடியுமா? மூன்று வேளை சாப்பிட்ற மனுஷன் ஒரு நாளைக்கு ஐந்து வேளை சாப்பிட்டா என்ன ஆகும்? மாமிச உணவு அதிகமாக சாப்பிடும் பொழுது வியாதி வருகிறது. உடற்பயிற்சி இல்லாமல் சாப்பாட்டிலே ஒரு மனுஷனுடைய கவனம் இருக்கும் பொழுது வியாதி வருகிறது. சில வேளையிலே அவனுடைய வேலை செய்கிற சூழ்நிலை அவனுக்கு வியாதியை கொண்டு வருகிறது. ஒரு மனுஷனுடைய வயதின் காரணத்தினாலே அவனுக்கு வியாதி வருகிறது. இப்படி பற்பல காரணங்களை சொல்லலாம். ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியும். இப்படிப்பட்ட வியாதியிலிருந்து நமக்கு சுகம் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். சிலருக்கு சுகம் தருகிறார், சிலருக்கு என்ன சொல்லுகிறார்? பவுலுக்கு சொன்னது போல, என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆகவே நாம் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்மை ஆட்கொள்ள நாம் கர்த்தரிடத்தில் கேட்போம், ஜபிப்போம். நல்ல தகப்பனே, அவ்வப்பொழுது எங்களுக்கு வியாதி சுகவீனம் வருத்தம்
சோர்வு விகழலாம் ஏற்படுகிறது சுவாமி. தகப்பனே, நீர் எங்களுடைய வியாதியிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தருகிற ஆண்டவராய் இருக்கிறீர், வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே நேரத்திலே உம்முடைய கிருபை எங்களுடைய வியாதியின் நேரத்திலே, எங்களுடைய வருத்தத்தின் நேரத்திலே எங்களை தாங்கி வழிநடத்தும் என்பதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். பூரணமாய் உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே.